எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நான் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டார்க் சைக்காலஜி டிக்ஸ் யூஸ் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட். பொண்ணுங்களுக்கு தெரியும்னு சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் ஒரு கேர்ள் கிட்ட அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு மென் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க கூடாது. ஒரு சில விஷயங்களை வந்து தெரியாத மாதிரியும் காட்டணும். ஒரு சில விஷயங்கள் அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரிவீல் பண்ணாமலும் இருந்தா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை சூப்பரா மெயின்டைன் பண்ண முடியும். அந்த கேர்ளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ண முடியும் இந்த கேர்ள்ஸோட சைக்காலஜி. அதே மாதிரி எந்த ஒரு கேர்ள் வந்து ஒரு மென்னை வந்து ஒரு மேன்லியா ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ, எந்த ஒரு கேர்ள் வந்து ஒரு மென்னை பார்த்தா அந்த மென் வந்து இவங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்றாங்க, இவங்க கூட இருந்தால் ரொம்ப சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த உணர்வை ஒரு ஆணுக்கு உருவாக்குறாங்களோ, அந்த மாதிரியான கேர்ள்ஸ் கூட தான் மென்ஸ் வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இது வந்து ஒரு மென்னோட சைக்காலஜி. இந்த சைக்காலஜிலாம் தெரிஞ்சுக்கிறது மூலியமா அழகான ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணி அதை சூப்பரா காப்பாத்திக்க முடியும். ஆனா டார்க் சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. இந்த டார்க் சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, வந்து நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நீங்க எவ்வளவு நல்லா சாப்பிடுறீங்க, மூணு வேளை கரெக்டான டைம்ல சாப்பிடுறீங்களா, நல்லா வாட்டர் குடிக்கிறீங்களா, நல்லா வந்து தூங்கி எழுந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லப்படுறத பேஸ் பண்ணி தான் வந்து நீங்க உடல் அளவுல ஹெல்த்தியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கு தெரியும், நீங்க அசஸ் பண்ண முடியும் நான் வந்து ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. அதே மாதிரி நீங்க உங்க என்விரான்மெண்ட் எவ்வளவு ஹெல்த்தியா வச்சுட்டு இருக்கீங்க, இல்ல அன்ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்ல நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த அன்ஹெல்த்தி என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, உங்க ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய ஆஃபீஸா இருக்கலாம், ஆஃபீஸ் ஒர்க் பண்ற மேனேஜர்ஸ், கொலீக்ஸ்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இந்த மாதிரி உங்களை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் நீங்க ஒரு நாளையில வந்து அதிகமா மீட் பண்றீங்களோ, இவங்கெல்லாம் எந்த மாதிரியான ஒரு கேம்ஸ் உங்ககிட்ட விளையாடுறாங்க, மைண்ட் கேம்ஸ் எப்படி விளையாடிட்டு இருக்காங்க, உங்க சைக்காலஜியோட எப்படி பிளே பண்ணி உங்ககிட்ட இருக்கிற பெனிஃபிட்டை உங்களுக்கே தெரியாம அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சுக்கிறது பேர் தான் டார்க் சைக்காலஜி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி தான் நீங்க இந்த வீடியோ தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டும் உங்க சஜஷன்ஸ்க்கும் உங்களுக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டார்க் சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுறத கிளியரா சொல்லணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, வந்து உங்களுடைய டைமா இருக்கலாம், மணியா இருக்கலாம், எனர்ஜியா இருக்கலாம், இந்த விஷயங்களை உங்களுக்கே தெரியாம நீங்களாவே உங்ககிட்ட இருந்து திருடவும் கூடாது, ஆனா நீங்களாவே அந்த விஷயங்களை மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியாமன்னு பாத்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமா கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அதை தான் வந்து டார்க் சைக்காலஜி பிளே பண்ணி அந்த பர்சன் உங்களை மேனிபுலேட் பண்ணி உங்களுடைய டைம், எனர்ஜி, மணியை வந்து உங்ககிட்ட எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை வந்து கிளியரான ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மூவில வந்து சூப்பரா ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் ஹீரோ. அது என்ன டைலாக் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, வந்து ஒருத்தவங்களை ஏமாத்தணும்னா அவங்க கிட்ட இருந்து கருணை எதிர்பார்க்க கூடாது, அவங்களோட ஆசையை தூண்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுதான் டார்க் சைக்காலஜி. எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து வேணும், அதை நான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன், எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆசையை தூண்டினா போதும், அதை நீங்களே என்கிட்ட கொடுத்துருவீங்கன்னு சொல்லப்படுது ஒரு டார்க் சைக்காலஜி. இந்த மாதிரி டார்க் சைக்காலஜி தான் வந்து சதுரங்கடைய படம் ஃபுல்லாவே பேசியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளை சுற்றி இருக்கிற காமனாக எல்லா விஷயம் எல்லாத்துலேயுமே நடந்துகிட்டே இருக்கும். நம்ம நம்ம ரிலேஷன்ஷிப்லேயோ, இல்லை நம்மளுடைய ஃபேமிலிலேயோ, நம்மளுடைய ஆஃபீஸஸ்லேயோ மட்டும் இல்லாமல் பொது இடங்களில் கூட பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு கிரெடிட் கார்டு விற்கிறதா இருக்கலாம், இல்லை லோன் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை வேறு சில அட்வர்டைஸிங், மார்க்கெட்டிங், இது எல்லாமே நமக்கே தெரியாமல் நம்ம பாக்கெட்டில் இருக்க மணியாக இருக்கலாம், நம்மளுடைய டைமாக இருக்கலாம், நம்மளுடைய எனர்ஜியாக இருக்கலாம், நம்ம கிட்டேருந்து எடுக்கிறதுக்கான ஒரு டார்க் சைக்காலஜி, நம்மளுடைய ஆசையை தூண்டி. இந்த டார்க் சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு பவுண்டரியில இருந்ததுன்னா, ஒரு அளவோடு எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுல வந்து பெரிய ஒரு நாட் அ பிக் டீல் அப்படின்ற மாதிரி போயிடலாம். நம்மளுக்கும் பெரிய பிரச்சனையே கிடையாது, அதை அனுபவிக்கிறவங்களுக்கும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு அளவுக்கு மீறி நம்ம டைமை கொடுத்துட்டு இருக்கோம், ஒரு அளவுக்கு மீறி நம்ம ஒரு விஷயத்த பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம், நமக்கே தெரியாம நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அங்கதான் டார்க் சைக்காலஜியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப அவசியம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட என்விரான்மெண்ட்டை நீங்க கிளியரா வச்சுக்கிட்டு, உங்க ஹெல்த்தை நீங்க எவ்வளவு தூரம் ஹெல்த்தியா வச்சிருக்கீங்களோ, அதே மாதிரி உங்க என்விரான்மெண்ட்டையுமே ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்டா மாத்திக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, வந்து நெகோசியேஷன் மூலியமா கண்டுபிடிக்கலாம். டார்க் நெகோசியேஷன் ட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பொதுவாக நம்ம லைஃப்ல எல்லாருமே வந்து நெகோசியேஷன், பேரம் பேசுறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து சந்திச்சே தீருவோம். அது ஏதோ ஒரு கட்டத்துல நிச்சயமா நடந்தே தீரும். அது வந்து ஒரு காய்கறியில இருந்து பேரம் பேசி வாங்குறதா இருக்கலாம், ஒரு பெரிய ஷோரூம்ல போய் ஒரு காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், அதை பேரம் பேசி வாங்குறதா இருக்கலாம், இல்ல அதுக்கும் ஒரு படி மேல போயிட்டு லேண்ட் அண்ட் பில்டிங்ஸா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருக்கலாம். இந்த இடங்கள்லாம் வந்து எவ்வளவு தூரம் நம்ம பேரம் பேசி ஒரு பொருளை வாங்குறோம், எவ்வளவு தூரம் பேரம் பேசி ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம லாபத்தை அடைய போறோமா இல்ல நஷ்டம் அடைய போறோமா அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு, இந்த இடத்துல டார்க் சைக்காலஜி அதிகமான ரோல் பிளே பண்ணும். இப்போ வந்து விற்கிறவங்க வாங்குறவங்க இந்த ரெண்டு பேர்ல வந்து யாராவது ஒருத்தருக்கு அந்த பொருளை பத்தியோ, அந்த இடத்த பத்தியோ, அந்த சிச்சுவேஷனை பத்தியோ நாலேஜ் அதிகமா இருந்தது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த நாலேஜ் அதிகமா வச்சுட்டு இருக்க பர்சன் இன்னொரு பர்சனை வந்து டார்க் சைக்காலஜி மூலியமா வந்து நிச்சயமா ஏமாத்த முடியும். இந்த டார்க் சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இந்த இடத்துல அதிகமா ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு கார் ஷோரூம்க்கே போறீங்க, அந்த கார் ஷோரூம்ல போயிட்டு அந்த காரை பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, அந்த மாடலா இருக்கலாம், கலரா இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு, ஃபீச்சர்ஸ் எல்லாமே பக்காவா பிடிச்சி போயிடுச்சு. இந்த இடத்துல அந்த காரை நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற டிசிஷன் எடுப்பீங்க, யோசிப்பீங்க.
அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு 5 to 10 minutes நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது சடனாக சேல்ஸ்மேன், அந்த காரை விற்கிற சேல்ஸ்மேன் வந்து, சார் இந்த காரை ஆல்ரெடி வேற ஒருத்தர் பார்த்துட்டாரு, நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, ஐ மீன் நீங்கள் ஒரு தூரம் யோசிச்சிங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காரை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டிசிஷன் எடுக்க வைக்கிறதுக்கு அதிகமாக புஷ் பண்ணுவாங்க. இதுதான் டார்க் சைக்காலஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நீ யாரை வேணா எடுத்துகிட்டு போப்பா, எனக்கு இந்த காரை நீ வந்து வாங்கி ஆகணும், எனக்கு வந்து ஒரு சேல் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த உங்களோட டிசிஷனை புஷ் பண்ண வச்சு எடுக்க வச்சு வாங்குறதுமே ஒரு டார்க் சைக்காலஜி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்று நீங்கள் ஐ மீன் நீங்கள் வாங்குற பர்சனாக இருந்து நீங்கள் நாலேஜ் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடலாம், இல்லை விற்கிற பர்சன் நாலேஜ் அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் டார்க் சைக்காலஜி இதை ப்ளே பண்ணி உங்களை வாங்க வச்சிடலாம். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு அகெயின் நீங்கள் எந்த பொருள் வாங்க போகிறதா இருந்தாலுமே கூட சரி, ஒரு குண்டூசிலேருந்து பெரிய கார் வரைக்குமே அந்த பொருளை பற்றின ஒரு நாலேஜை நம்ம முன்னாடியே வந்து கெயின் பண்ணிட்டு போகிறது நல்லது. அந்த இடத்துக்கு போன அப்புறமா வந்து உங்கள் டைமுக்கு ஒரு பர்சன் மரியாதை கொடுத்து ஒரு விஷயத்தை செல் பண்ணுறாங்களான்னு நோட் பண்ணணும். அது எந்த ஒரு ப்ராடக்டாகனா இருக்கலாம், நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் டிசிஷன் எடுத்து சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கான டைம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி உங்களை ரஷ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே உங்கள் சைக்காலஜியோட விளையாடி உங்கள்கிட்ட வந்து பெனிஃபிட் அடைய பார்க்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கில் ட்ரிப் பவர் மூவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் கில் ட்ரிப் பவர் மூவ் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வந்து இந்த உலகத்தில் தப்பு பண்ணாத மனுஷங்களே கிடையாது, தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே ஏதோ ஒரு தவறுகள் செஞ்சுட்டு தான் இருப்போம், அது தெரிஞ்சு செய்கிற தவறாகவும் இருக்கலாம், தெரியாமல் செய்கிற தவறாகவும் இருந்துட்டு இருக்கலாம். அதுக்கு கில்ட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம மனசு ஏற்படும், கொஞ்சம் அசிங்கப்படும், சார் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தவறுகள் வந்து நம்ம எவ்வளோ தூரம் அதை கற்றுக்கிட்டு சரி செஞ்சு அது ஒரு ஒரு பர்சனாக ஒரு கேரக்டரான ஒரு பர்சனாக கிரியேட் ஆகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சக்ஸஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த கில்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஒரு பவர் மூவாக நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களுடைய க்ளோஸாக நீங்கள் பழகிற பீப்புளோ இல்லை மேனேஜர்ஸோ உங்கள் ஃபேமிலியாக ரிலேஷனோ வந்து உங்களுடைய தவறை அடிக்கடி சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்களான்னு பாருங்கள். உங்களோட தவறை சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு காரணம் நீங்கள் தான், நான் அன்றைக்கி அப்படி இருந்திருப்பேன் உன்னால தான் நான் இங்கே இப்படி ஆகிட்டேன், நான் அந்த மாதிரி இருக்கிற பர்சன், நீ அன்னைக்கு அந்த மாதிரி தவறு பண்ணுறதுனால நான் இங்கே இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கேன். அதிகமாக இது வந்து கேர்ள்ஸ் கிட்ட நடக்கும் அப்படின்னு நான் மாதிரி சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விஷயங்களை வந்து கேர்ள்ஸ் வந்து டக்கு டக்கு கூகுள் மாதிரி அவங்க டப்பு டக்கு தட்டி அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எதையுமே சீக்கிரமாக மறக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஹை வேல்யூ உமனாக இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அளவுக்கு மேலே ஒரு ப்ராப்ளம் பெருசாகும் போது தான் வந்து அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த பழைய டேட்டாவில் இருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு லோ வேல்யூ உமனாக இருக்கும் போது நிறைய டைமில் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை வீக் பண்ணுறதுக்காக அன்னைக்கு நீ அந்த தப்பு பண்ணதுனால தான் இன்றைக்கி இப்படி நடக்குது, அன்னைக்கு நீ அந்த மிஸ்டேக்கை பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த சிச்சுவேஷனுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அதிகமாக சொல்லி காமிச்சிட்டே இருக்காங்களான்னு பாருங்கள். இதுவும் வந்து ஒரு டார்க் சைக்காலஜி. இந்த டார்க் சைக்காலஜி எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களை வீக் பண்ணி அவங்க வந்து உங்களை கண்ட்ரோல் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை ஈஸியாக நடத்திக்கிறதுக்காகவும் ஒரு கையால் மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்காகவும் இதை பயன்படுத்துவாங்க. இதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அதே மந்திரா தான், தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது, அப்போ தப்பு எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு நீங்கள் ஒரு இடத்துல தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நானும் அதே தவறை செய்யலாம், இல்லை நான் வேறு ஏதாவது இடத்துல வீக்காக இருக்கலாம், 100% ஒரு இடத்துல வீக்காக இருக்கலாம், மனிதர்களாக பிறந்த எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. அதனால எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லப்படுற அவசியம் கிடையாது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் மேலே பழி போடுறாங்க, நிறைய தவறுகள் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே அதை நீ அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் அது அதிகமாக சொல்லும் போது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், பக்கத்தில் தண்ணி வரலாம் நான் தான் காரணம், பொங்கல் உப்பு இல்லைனாலும் நான் தான் காரணம், ஃபேன் ஓடலாம் நான் தான் காரணம் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை நம்ம மறக்கவும் கூடாது. அப்படி நீங்கள் மறக்காமல் இருந்தீங்கன்னா இந்த டார்க் சைக்காலஜி டிக்ல வந்து நீங்கள் தப்பிடலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சின்ன கல் பெத்த லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சின்னதாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதிகமாக பெனிஃபிட் அடைய அவங்க பார்ப்பாங்க உங்ககிட்ட இருந்து. ஸோ இதுவும் வந்து ஒரு டார்க் சைக்காலஜி தான். இப்போது ஆக்சுவலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், நீங்கள் ஏதாவது விஷயத்தை அடைய ஆசைப்படுறீங்க, அது பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையான பேஷன் எதுவாக வேணா இருக்கலாம், ஒரு பொருளை நீங்கள் அடையணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதிகமாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லப்படுற புக்கில் வந்து ஒரு கண்டென்ட் படித்தேன், அந்த கண்டென்ட்டே இதுதான். ஆக்சுவலாக நீங்கள் லைஃப்பில் எது வேணால் ஆசைப்படலாம், அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் கொடுக்க கற்றுக்கோங்க. நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் உங்ககிட்ட 15 ரூபா திருப்பி வரும், இல்லை 20 ரூபா வந்து எங்கேருந்தோ திருப்பி வர ஆரம்பிக்கும். அதை ஜெனியூனாக நம்ம பண்ணணும், அது கொடுக்கணுமேனு சொல்லிட்டு மன வருத்தப்பட்டு கொடுக்கக்கூடாது. ஜெனியூனாக நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது அதிகமாக கிடைக்கும் சொல்லப்படுது ஒரு சைக்காலஜி. இது ஒரு நல்ல சைக்காலஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களை சுற்றி இருக்கிற சில பீப்புள்ஸ், உங்கள்கிட்ட நெருக்கமாக பழகிட்டு இருக்க பீப்புள் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுருப்பாங்க, ஒரு சின்ன உதவி செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அடிக்கடி சொல்லி காட்டாங்களான்னு பாருங்க. ஐ மீன் டேரெக்டாக தான் சொல்லி காட்டுற அவசியம் கிடையாது, அதை உங்களுக்கு வந்து அடிக்கடி காட்டிக்கிற மாதிரியோ உங்களுக்கு அடிக்கடி உணர்த்துற மாதிரியோ ஆக்ஷன்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை டேரெக்டாக வாய் மூலமே சொல்லி காட்டுறதா இருக்கலாம்,
இந்த மாதிரி அவங்க செஞ்ச ஃபேவர்ஸ் அதிகமாக அவங்ககிட்ட சொல்லி காமிச்சிட்டே இருக்காங்க அப்படின்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு டார்க் சைக்காலஜி. இந்த சைக்காலஜி பேஸ் பண்ணி உங்ககிட்ட அவங்க என்ன எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்சன் உங்களுக்கு வந்து எனக்காக ஒரு நாள் ஒரு 10 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன், அந்த 10 ரூபாலேருந்து உங்ககிட்ட இருந்து ஒரு 100 ரூபா வாங்குற வரைக்கும் அதை சொல்லி காமிச்சு உங்ககிட்ட இருக்கிற பெனிஃபிட்டை உங்களுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து அன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படுற டைம்ல அந்த உதவி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்காக நீங்கள் ஓவர் காம்பன்சேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு டார்க்கான சைக்காலஜி. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக சொன்னோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு பர்சன் மட்டும் அதிகமாக பில் பே பண்ணுறது, அதிகமாக காசு கொடுத்து எங்கெல்லாம் சாப்பிட போகிறாங்களோ அதெல்லாம் நான் கொடுத்துட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் வந்து அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா நிச்சயமாக ஏதோ இடத்துல மாட்டிப்பாங்க. இல்லைப்பா நீ இந்த இடத்துல காசு கொடுத்துருக்க, நான் இன்னொரு இடத்துல நான் காசு கொடுக்குறேன், 50% நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பணம் நம்மளுக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஷேரிங்கில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போகும்போது மியூச்சுவலான ரெஸ்பெக்ட் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு பர்சன் வாலண்டராக வந்து எல்லா இடத்துலையுமே காசு கொடுத்து நானே உன்னை பார்த்துக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஃபியூச்சரில் அவங்க கொடுத்ததை விட அதிகமாக ஓவர் காம்பன்சேட் பண்ண வச்சிருவாங்க உங்களை. ஸோ அந்த ஒரு ரீசன்னால மட்டும்தான், ஐ மீன் அது வந்து உங்களோட டைமாக இருக்கலாம், எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்க கூட இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கட்டாயத்தை வந்து உங்களுக்கு உருவாக்கிடுவாங்க. ஏன்னா வந்து கடமைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட ஒரு விஷயம் இருக்குது, கரெக்டுங்களா? கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக வந்து செஞ்சுட்டே இருப்போம். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பர்சன்கிட்ட பழனாலுமே கூட சரி, எந்த ஒரு பெனிஃபிட் ஒரு பர்சன்கிட்ட எடுத்துக்கிட்டாலுமே கூட சரி, அதை அப்பப்போ நம்ம வந்து ப்ராப்பராக தீர்த்துக்கிறது மூலிமா மட்டும்தான் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் அதிகமாக சொல்லி காமிச்சாலுமே நம்ம ஓவர் காம்பன்சேட் பண்ண மாட்டோம். இதுவும் வந்து ஒரு டார்க் சைக்காலஜி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து டார்க் லீடர்ஷிப் ட்ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷனுமே இருக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் கூட சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம பொதுவாக வந்து நம்ம மேனேஜர் ஸ்கீல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், நமக்குன்னு யாரோ ஒருத்தர் லீடராக இருப்பாங்க, அந்த லீடர்ஷிப் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழியே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த அந்த லீடர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பர்சன், ஒரு மேனேஜராக இருக்கவங்க லீடராக இருக்காங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற பர்சன்ஸ் வந்து அந்த பர்சனுடைய அந்த வழிகாட்டுதல் மூலியமாக நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆர்கனைசேஷன் எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல, லீடர் கரெக்டாக இருந்தால் அதுக்கேற்றாமல் நம்ம போயிட்டே இருப்போம், கரெக்டுங்களா? இந்த இடத்துல வந்து டாக்ஸிக்கான லீடர்ஸ்கில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸிக் நச்சுத்தன்மையை வந்து லீடர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் நல்ல நிலைமைகளை போனாலுமே கூட சரி, எம்ப்ளாயிஸோடைய அந்த பிளட்டை சக் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற ஆசையங்கள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இவங்ககிட்டே அதிகமாக வேலை வாங்கிடலாம், ஒருத்தனையும் அதிகமாக வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணுற டார்க் சைக்காலஜி என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து கம்பெனி வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, கம்பெனி வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணி ஆகணும், கம்பெனியோட சக்ஸஸ் தான் முக்கியம், கம்பெனிக்குள்ள டேர்ன் ஓவர் வரணும், கம்பெனி இந்த மாதிரி போயிடுச்சு, இந்த டீமை நம்ம உயர்த்தணும்னு சொல்லிட்டு அதிகமாக டீமை பற்றியே பேசிட்டு இருக்காங்களா பாருங்க, அதிகமாக கம்பெனியை பற்றி பேசிட்டு இருக்காங்களா பாருங்க. இதுவும் ஒரு டார்க் சைக்காலஜி. ஒரு எம்ப்ளாயி அதிகமாக வேலையை வாங்கிக்கிறதுக்கு, அதிகமாக வேலையை வாங்கிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எம்ப்ளாய்க்கு ஏற்ற ஒரு பெனிஃபிட்ஸ் அங்கே கிடைக்காமலும் இருக்கலாம், இல்லை அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரெஷர்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏற்ற ஒரு சஃபிஸ்டிகேஷன்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க நீங்கள் யார் ஒரு லீடர்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த லீடர் வந்து கம்பெனி பெனிஃபிட்டை பற்றியும் இல்லை பெரிய லெவலில் ஆர்கனைசேஷன் பெனிஃபிட்டை பற்றியும் மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அது அவங்க வந்து ஒரு டாக்ஸிக்கான பர்சனாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதுவே வந்து ஒரு நல்ல லீடர் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய கீதி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு படம், விஜய் சார் நடிச்ச படம், அந்த படத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயிஸ்னால் ஃபேக்ட்ரிக்கு ஒர்க்குக்கு வருவாங்க, ஒர்க்குக்கு வந்துட்டு காலையில் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் 40 மினிட்ஸ் வந்து சும்மா வந்து தம் அடிக்கிறது டீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஒர்க்குக்கு போவாங்க. அப்போ டேரெக்டாக விஜய் சார் உள்ளே வருவார், உள்ளே வந்துட்டு அப்புறமா என்ன சொல்வார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையிலேருந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி பிரேக்கில் வேஸ்ட் பண்ணுறீங்க, காலையில் தான் உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும், அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 30 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு இவ்வளோ நிமிஷம் வேஸ்ட் ஆகுது, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ நிமிஷம் வேஸ்ட் ஆகுது, ஒரு 5 வருஷத்துக்கு இவ்வளோ நிமிஷங்கள் வேஸ்ட் ஆகுது, இவ்வளோ டேர்ன் ஓவர் வந்து குறையுது. சப்போஸ் நீங்கள் அந்த பிரேக்கை கம்மி பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாருடைய சம்பளத்தையுமே நான் உயர்த்தி கொடுப்பேன், உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் நான் ப்ராப்பராக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு எம்ப்ளாயி சொல்லுவார், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார், நிறைய லீடர்ஸ் வந்திருக்காங்க, எல்லாம் சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யணும், உங்களை வேலையை தூக்கிடுவோம் அப்படின்னு அவங்க மாட்டிருக்காங்க, ஆனால் நீ நல்லா வேலை பார்த்தா நான் சம்பளம் நல்லா கொடுப்பேன்னு சொன்ன ஒரே லீடர் நீங்கள் தான், நான் நிச்சயமாக உங்களுக்காக நல்லா வேலை செய்கிறேன்னு சொல்லி எல்லாருமே போய் வேலை செய்வாங்க. இதுதான் லீடர்ஷிப். இதுவும் வந்து ஒரு சைக்காலஜி, பாசிட்டிவான சைக்காலஜி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாசிட்டிவாக ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி வந்து அவங்ககிட்ட இருந்து வேலையை வாங்குறது. இந்த விஷயத்த செய்யாத லீடர்ஷிப் வந்து ஒரு டாக்ஸிக்கான லீடர்ஷிப்பாக இருந்துட்டுருக்கும். ஒரு டார்க் சைக்காலஜி பயன்படுத்தினாங்கன்னா அந்த லீடர்ஷிப்லேருந்து இங்கே வெளியே வர்றது தான் நல்லது. ஒரு ப்ராப்பரான எம்ப்ளாயரை சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலான விஷயம், ஃபைனலான சைக்காலஜி என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து சைலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சைலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு அகிம்சை அப்படின்ற மாதிரியும் சொல்லுவோம், இல்லை பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லலாம், இல்லை பிரச்சனையை விட்டு விலகி இருக்கிறதுக்கான ஒரு வழின்னு சொன்னாலுமே கூட, ஒரு சில இடத்துல சைலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதும் டார்க் சைக்காலஜியாக இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸாக கற்றுக்கிறவங்க, ஒரு வக்கீலாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம்,
இல்லை வேறு சில பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம், எல்லாருக்கிட்டையுமே கொடுக்கப்படுற ஒரு முதல் விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்கள அவங்க எவ்வளோ தூரம் சைலண்ட்டாக வச்சுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஆப்போசிட்டில் அவங்க கிளைண்ட்ஸ், அது பேஷண்ட்டாக இருக்கலாம், கஸ்டமர்ஸாக இருக்கலாம், எம்ப்ளாயிஸாக இருக்கலாம், அவங்க அதிகமாக பேசுவாங்க. நம்ம ஒரு இடத்துல அமைதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக மாற்றிடும், அவங்கள அதிகமாக ஓப்பன் அப் பண்ண வச்சிடும். இதை வந்து ஒரு டார்க் சைக்காலஜியாக நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அது மூலிமா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இங்கே ரிவீல் பண்ண வச்சுட்டு இருப்பாங்க. அகெயின் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கலாம். நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஐயோ நம்ம அதிகமாக ஓப்பனாக ஷேர் ஓவர் ஷேர் பண்ணிட்டோமோ, அவங்க கரெக்டாக இருக்காங்க, நம்ம அதிகமாக பேசிட்டோமோ சொல்லப்படுற இந்த வருத்தம் யாராவது ஒரு பர்சன் உங்கள் மனசில் ஏற்படுத்திட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள்கிட்ட அதிகமாக பேசி டார்க் சைக்காலஜியோட விளையாடிட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஸோ எண்டாவது விட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்தில் வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல மாட்டிருப்போம், ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ மாட்டி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லப்படுறது தவறான விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம டார்க் சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தில் மாட்டிருக்கோமா, நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து அந்த சைக்காலஜியை பேஸ் பண்ணி தான் அகெயின் நம்மளை வந்து குறை சொல்கிறாங்களா, இல்லை நம்ம கிட்ட பெனிஃபிட் அனுபவிக்கிறாங்களா, நெகோஷியேட் பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்களா, இல்லை சைலண்டாக நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லப்படுற எல்லா விஷயமுமே அடங்கும். ஸோ அப்போ இந்த டார்க் சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மூலியமாக தான் நீங்கள் அன்ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். சப்போஸ் அன்ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்ல இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு உடனே உங்கள் என்விரான்மெண்ட்டை ஹெல்த்தியாக மாற்றிக்கிறதுக்கான வேலையில் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுறது போது மட்டும்தான் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக மாமன்னன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க நம்ம பார்த்துருப்போம். வடிவேல் சார், உதயநிதி சார் நடிச்சிருப்பாங்க, பகத்பாதி சார் வந்து இல்லைனா ப்ளே பண்ணியிருப்பார். அந்த மூவில வந்து ஒரு சீன் ஒன்று வரும். ஆக்சுவலாக என்ன சீனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து வடிவேல் சார் வந்து பகத்பாசியில் முன்னாடி உட்கரவே மாட்டார். அது வந்து அவருடைய கேஸ்ட் பேசிஸில் வந்து பல பரம்பரைகளாக பல வருடங்களாக வந்து வடிவேல் சார் வந்து நிற்க வச்சே தான் பேசிட்டு இருப்பார் பகத்பாசியில் சார். இந்த விஷயத்த வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஒரு இடத்துல பார்த்துருவார். ஆக்சுவலாக ஒரு சீனில் அந்த இடத்துல வந்து கேட்பார், என்னைக்காவது எங்கள் அப்பாவை நீங்கள் உட்கார சொல்லியிருக்கீங்களா, நீங்கள் உட்கார சொல்லியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் நடக்கும். அந்த இடத்துல பகத்பாசியில் சார் வந்து சூப்பராக ஒரு டைலாக் சொல்லுவார், இவ்வளோ நாள் உங்கள் அப்பாவை உட்கார வைக்காதது என்னோட அடையாளம், உன்னை இப்போ உட்கார சொல்கிறது வந்து என்னுடைய அரசியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அப்போ அந்த கேஷ் பேசிஸில் உன்னோட என்னோட அடையாளத்தையும் நான் காப்பாற்றிக்கிறேன், ஆனால் அந்த கேஷ் தான் உன்னை உட்கார சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்கே நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன், இதனுடைய டார்க் சைக்காலஜி அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வடிவேல் சரியாக புரிஞ்சிருப்பாரு, இத்தனை வருஷமாக நம்மளை இவ்வளோ தூரம் ஏமாத்திட்டாங்க, நம்ம தான் நம்மளுடைய கௌரவத்தை விட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி அவர் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பார். ஸோ இந்த ஒரு டார்க் சைக்காலஜி நமக்கு தெரியாமல் நம்ம கிட்ட நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கலாம், நம்ம ரெஸ்பெக்டோட விளையாடலாம், நம்ம டைமோட விளையாடலாம், நம்மளோட எனர்ஜியோட விளையாடலாம். ஸோ இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்து உங்களோட என்விரான்மெண்ட்டை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.